உயர்கல்வி பயில்வதில் பெண்கள் சாதிக்க தொடங்கிவிட்டதாகவும் இது ஆரோக்கியமான முன்னேற்றம் என்றும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் இரண்டு நாள் பயணமாக நேற்று புதுச்சேரி வந்த குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் இருபத்தி ஏழாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார் அப்போது பேசிய அவர் சிறந்த முறையில் பட்டப்படிப்பை முடித்து தங்கப்பதக்கங்களை பெற்ற நூற்று எண்பத்தி ஒன்பது பேரில் நூற்று முப்பத்தி ஏழு பேர் பெண்கள் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றாா் உயர்கல்வியில் பெண்கள் சாதிக்க தொடங்கிவிட்டனர் என்பதற்கு இதுவே சான்று என்று குறிப்பிட்ட அவர் இது புதுச்சேரியின் பண்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக உள்ளது என்றார் புதுச்சேரி பல்கலைக்கழகம் உலகத்தரம் வாய்ந்த உயர்கல்வி நிறுவனமாக உருவெடுத்து வருகிறது என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார் பல்கலைக்கழகங்கள் வெறும் கல்வி போதிக்கும் நிறுவனங்களாக மட்டும் செயல்படக்கூடாது சமூக பொறுப்புகளை அரங்கேற்றுவதிலும் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் பல்கலைக்கழக விழாவை தொடர்ந்து ஆளுநர் மாளிகையில் குடியரசுத் தலைவரை வரவேற்கும் வகையில் நேற்றிரவு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இதில் மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி முதலமைச்சர் நாராயணசாமி சட்டப்பேரவை சபாநாயகர் சிவக்கொழுந்து மாநில அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் குடியரசுத் தலைவர் இன்று திருநள்ளாறு சென்று தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் வழிபாடு செய்கிறார் அங்கு சனீஸ்வரரையும் அவர் தரிசனம் செய்கிறார் பின்னர் தில்லி திரும்பும் குடியரசுத் தலைவர் நாளை கன்னியாகுமரி வருகிறார் அங்கு விவேகானந்தர் கேந்திரா நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறாா்